பிளாகிங்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுது. நம்ம இன்டர்நெட் யூசேஜை பிஃபோர் ஜியோ, ஆஃப்டர் ஜியோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஜியோவோட ரெவல்யூஷனுக்கு அப்புறமா நம்ம இன்டர்நெட்டில் டைம் ஸ்பெண்ட் அதிகமாகிச்சு. ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் இன்டர்நெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கப்புறமா இந்த யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறவங்களோட நம்பருங்கிறது அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த நம்பர் ரேப்பிட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ எல்லாருமே தனக்கு தெரிஞ்ச தகவல்களை, தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. அதிலிருந்து பணமும் சம்பாதிக்க செய்கிறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆவரேஜாக தமிழ்நாட்டில் மட்டும் 3-4 lakh ஒவ்வொரு வருஷமும் யூடியூப் ஒரு ஸ்டாண்டர்டான யூடியூப் சேனல் சம்பாதிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதிலிருந்தும் வருங்காலத்தில் பணம் இருக்குது. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் ஃபோன் எடுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தெரியுமோ அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜேர்னியை இன்றைக்கே ஆரம்பிங்க. கண்டிப்பாக இதுக்கும் பெரிய ஃப்யூச்சர் வருங்காலத்தில் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க.